அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலஹம் இல்லாஹி ரபில் ஒலாத்து வசலாம் முஹம்மதின் அஜ்மாயின் அன்பு நேயர்களை இன்றைக்கு மக்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக வாழ்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி ஒன்றாக வாழ்வது வேறு ஒற்றுமையாக வாழ்வது என்பது வேறு நாம் ஒரு வீட்டு இருக்கிறோம் எதிரிலே வீடு இருக்கிறது பக்கத்திலும் வீடு இருக்கிறது பின்புறமாகவும் வீடு இருக்கிறது ஒன்றாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒற்றுமையாக வாழ்கிறோமா வாழ வேண்டும் இறைவன் குரானிலே சொன்னான் வாய்த்திம்ஹபுல் இல்லா அல்லாவின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்றான் நீங்கள் ஒற்றுமையோடு வாழுங்கள் என்பதைத்தான் இறைவன் இவ்வாறு சொன்னான் ஒற்றுமைக்கு இறைவன் ஏன் கயிறை உதாரணமாக காட்ட வேண்டும் காரணம் இருக்கிறது பல இழைகளால் தான் கயிறு அந்த கயிற்றை நம்மால் அறுக்க முடியாது அதே நேரத்திலே கயிற்றை பல இழைகளாக பிரித்துவிட்டால் எளிதாக அறுத்து போட்டு விட முடியும் ஆகவேதான் இறைவன் ஒற்றுமையோடு இருங்கள் என்று சொல்வதற்கு இந்த கயிறை உதாரணமாக காட்டினான் இன்னொரு காரணத்தையும் நம்மால் சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு ஒரு கிணத்துல தண்ணீர் அல்ல விரும்புகிறாரு இப்பொழுது வாலியில கயிறை கட்டி உள்ளே விடுறாரு இந்த கயிறு பலமாக இருந்தால் இவருக்கு தண்ணீர் கிடைக்கும் பலவீனமாக இருந்தால் அருந்து போய்விடும் அல்லவா அருந்து போய்விட்டால் கயிறு இவருக்கு தண்ணீர் கிட்டாது என்பது மட்டுமல்ல வாலியும் சேர்ந்து போய்விடும் கயிறு பலமாக இருந்தால் நன்மை கிடைக்கிறது பலவீனமாக இருந்தால் நஷ்டம் ஏற்படுகிறது அந்த மாதிரி பாருங்கள் ஒருவர் மலையின் உச்சி தொட வேண்டும் என்பதற்காக மலையேறு விரும்புகிறார் இடுப்பிலே கயிற்றை கட்டிக்கொண்டு மேலே ஏறுகிறார் இப்பொழுது கயிறு பலமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவரால் இலக்கை தொட முடியும் கயிறு பலவீனமாக இருந்தால் அருந்து போய்விடும் இவரால் இலக்கை தொட முடியாது என்பது மட்டுமல்ல உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆகவேதான் இறைவன் கயிறை உதாரணமாக காட்டினான் நீங்கள் ஒற்றுமையோடு இருங்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் ஒற்றுமை இழந்து விட்டால் அதனுடைய விளைவுகளையும் விபரீதங்களையும் சந்திப்பீர்கள் என்பதற்குத்தான் இறைவன் இந்த உதாரணத்தை தந்தான் சொல்லுவார்கள் அல்லவா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்பார்கள் அல்லவா அதனால்தான் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் பாருங்கள் ஒற்றுமையினுடைய வலிமை என்ன தெரியுமா கண்மணி நாயகம் செல்லெல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஒருவர் ஜமாஅத்துடன் ஒரு தொழுகையை நிறைவேற்றினால் அவர் தனித்து தொழுதால் கிடைக்கிற நன்மையை விடவும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் அதிகம் கிட்டுகின்றன என்றார்கள் யோசித்து பாருங்கள் இவர் ஜமாத்துடன் தொழுகிறார் என்றால் இவர் ஏதையாவது அதிகமாக செய்துவிட போகிறாரா இல்லையே தனித்து தொழுதால் எதை செய்கிறாரோ அதைத்தானே ஜமாத்து தொழுகையிலும் இவர் செய்தார் தனித்து தொழுகின்ற போது ஒரு ரக்காத்திலே ஒரு ருக்கோல் ஜமாத்துடன் தொழும்போதும் ஒரு ருக்கோல் தானே செய்தார் தனித்து தொழும் பொழுது ஒரு ரக்காத்திலே இரண்டு சஜிதாக்கள் இவர் ஜமாத்துடன் தொழுதாலும் கூட இரண்டு தானே செய்யப்போகிறார் அதிகம் எதுவும் செய்யவில்லையே அப்படியானால் என் தனித்து தொழுதால் என்ன செய்யப்போகிறாரோ அதைத்தான் ஜமாத்துடன் தொழுதாலும் செய்கிறார் என்றால் இறைவன் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை ஏன் கொடுக்க வேண்டும் கேள்வி வருகிறது வருகிறதல்லவா வேறொன்றுமில்லை இறைவன் ஒற்றுமைக்கு கொடுக்கிற பரிசு அது என்னை வணங்குகிறீர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டு வணங்குகிறீர்கள் அல்லவா இதற்காக இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை உங்களுக்கு நான் அதிகம் தருகிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் மேலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு கண்மணியின் நாயகம் சல்லல்லா ஒளிவு அவர்கள் ஒரு உதாரணத்தை காட்டுகிறார்கள் மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு உடலின் உறுப்புகளை போன்றிருக்க இருக்க வேண்டும் எவ்வளவு அற்புதமான உதாரணம் ஒரு ஆளுக்கு கண்வழி ஏற்பட்டு எஞ்சு வச்சுக்கிறங்களேன் இவருக்கு மருந்து வாங்க வேண்டும் என்று கால்கள் தான் நடை போடுகின்றன மெடிக்கல்லை நோக்கி மருந்து வேண்டும் வாய் கேட்கிறது கிடைத்த மருந்தை இதமாக தடவி கொடுக்கிறது கை நோய் ஏற்பட்டது கண்ணுக்கு ஆனால் இந்த உறுப்புக்கள் எல்லாம் அதற்கு உதவி செய்கின்றன இதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர் கூறினார்கள் நீங்கள் உடலின் உறுப்புக்களை போன்றிருங்கள் அப்படியானால் என்ன பொருள் ஒருவருக்கு ஒரு துன்பம் என்றால் அதை துடைப்பதற்கு மற்றவர் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இப்படி காட்டுகிறார்கள் மேலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒருவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்களேன் ஒரு காலில் முள்ளு கால உடனே இப்பொழுது உடல் முழுவதையும் மற்றொரு கால்தான் சுமந்து கொண்டு நிற்கிறது உடலை சுமக்கிற பொறுப்பு இரண்டு கால்களுக்கு உண்டு ஆனால் ஒரு காலுக்கு துன்பம் ஏற்பட்டவுடன் அடுத்த கால் சொல்கிறது பயப்படாதே கவலைப்படாதே நீ சுமக்க வேண்டியதையும் சேர்த்து நான் சுமக்கிறேன் உடல் முழுவதையும் இப்பொழுது ஒருக்கால் சுமந்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு துன்பம் என்றால் அந்த துன்பத்தை கிடைவதற்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் மேலும் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் ஒழிவு செல்லும் அவர்கள் இன்னொரு உதாரணத்தை சொன்னார்கள் மனித சமூகம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு கட்டிடத்தின் கற்களை போன்று இருக்க வேண்டும் என்கிறார்கள் கட்டிடத்தில் இருக்கிற கற்களில் ஒரு கல் இன்னொரு கல்லை பற்றி பிடித்து கொண்டு நிற்கிறதே என்கிறார்கள் நபி சல்லல்லா அவர்கள் அப்படியானால் மனித சமூகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்து வாழ வேண்டும் பிரிந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நம்பி சல்லல்லா உலிசெல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் தமிழிலே கூறுவாங்க வணங்கி வாள் இணங்கி வாள் என்று சொல்லுவாங்க கேள்விப்படுத்திப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனை மட்டுமே வணங்கி வாழ வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு வழங்கி வாழ வேண்டும் அதுபோன்று நம் சகோதரர்களோடு இணங்கி வாழ வேண்டும் அந்த இணங்கி வாழ்வதுதான் ஒற்றுமை என்பதை நாம் வறந்து விடக்கூடாது ஒரு மனிதன் மீது வெறுப்பு ஏற்படலாம் தான் அதே போன்று கோபம் வரலாம் தான் ஆனால் அந்த கோபத்தையும் வெறுப்பையும் விட்டுவிட்டு அந்த சகோதரனோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதற்கு என்ன வழி தெரியுமா அந்த சகோதரன் என்னவன் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அவ்வளவுதான் அவன் நமக்கு துன்பம் இழைத்தால்தான் ஆனாலும் கூட அவன் என் சகோதரன் என்று நினைச்சிட்டா அவனை மன்னிச்சிடுவோம் அவனை நம் சகோதரன் ஏற்றுக்கொள்வோம் ஒற்றுமையோடு வாழ்வோம் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லலாம் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கொட்டுருக்கோம் அந்த நேரத்தில் நம்முடைய பல் சில சமயங்களில் நாக்கை கடிச்சிடும் பார்த்துருக்கோம் அதுவும் மிகவும் சுவையான உணவை உட்கொள்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்களேன் இது அடிக்கடி நிகழும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த நேரத்தில் நம்முடைய பல் நமது நாக்கை கடித்து விடுகின்ற போது என்றாவது ஒரு நாள் நமது பல்லின் மீது நாம் கோபம் கொண்டிருக்கிறோமா எப்படி என் நாவை நீ கடிக்கலாம் என்று கேட்டிருக்கிறோமா இல்லை காரணம் என்ன தெரியுமா இங்கே கடிபட்டது நமது நாக்கு என்பது போல கடித்தது நமது பல் ஆகவே தான் சும்மா இருந்துள்ளோம் இதையே அடுத்தவன் நம்மை கடித்தால் சும்மா இருந்துருவோமா சண்டைக்கு போயிடுவோம் இப்போ இதில் என்ன புரிகிறது நம்மது என்கின்ற எண்ணம் வந்தால் அவன் நம்மவன் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனை நாம் மன்னித்து விடுவோம் என்பதுதானே ஆகவே பிறர் நம்மை ஏதாவது துன்பப்படுத்தினால் போல அவன் என் சகோதரன் என்கின்ற அந்த சிந்தனையை கொண்டு வாருங்கள் அவனை மன்னித்து விடுவீர்கள் இப்பொழுது நீங்கள் ஒற்றுமையாக வாழ்வீர்கள் இதுதான் அதற்குண்டான ஒரு மருந்து என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் முன்னொன்று மனிதன் பலவீனமானவன் மனிதர்கள் பலமுள்ளவர்கள் ஒரு மனிதன் வழியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறான் ஒரு சிறிய கல் தடுக்கு கீழே விழுந்துவிட்டான் அதை கூட அவனால் தாங்க முடியவில்லை காரணம் மனிதன் பலவீனமானவன் அதே நேரத்திலே இந்த மனிதர்கள் பலம் உள்ளவர்கள் மலையையே குடைந்து வீடை அமைத்து விடுகிறார்கள் இன்னொரு மனுஷன் கடற்கரை ஓரத்தில் சென்று கொண்டிருந்தான் பெரிய அலை வந்தது அவனை அடித்தது கீழே விழுந்து விட்டான் மனிதன் பலவீனமானவன் அதே நேரத்தில் மனிதர்கள் பலம் உள்ளவர்கள் அந்த கடலிலேயே பாலம் அமைத்து விட்டார்கள் ஆகவே நாம் ஒற்றுமையாக இருந்தால் பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆகவே தானே சொல்வார்கள் தனிமரம் தோப்பாகாது ஒரு கை ஓசை எழுப்பாது என்பார் அல்லவா இரு கைகள் இணைய வேண்டும் ஓசை வரும் பல மரங்கள் இருக்க வேண்டும் அது தோட்டமாகும் அந்த வகையிலே நாம் ஒற்றுமையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் உதவிக்கரம் ஒன்றுபட்ட சமூகத்திற்குத்தான் இருக்கிறது என்றார்கள் அவை இரண்டு உதவியை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கெல்லாம் இருக்கிறது அதற்கு என்ன வழி கண்மணியின் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் கூறுகிறார்கள் ஒற்றுமையோடு இருங்கள் மேலும் சொன்னார்கள் இபிலீஸ் மனிதனை வேட்டையாடுகின்ற ஓனாய் என்றார்கள் எப்படி ஓனாய் ஆடுகளை வேட்டையாடுகிறதோ அதுபோன்று தான் இபிலீசும் மனிதர்களை வேட்டையாடுவான் அப்போ வேட்டையாடுவதிலிருந்து தப்பிப்பது எப்படி செல்லுன்னு சொல்றாங்க ஒரு ஆடு மந்தியை விட்டும் விலகி சென்று மேய்ந்து கொண்டிருந்தால் அந்த ஆட்டைத்தான் ஓனாய் வேட்டையாடும் அதே போன்று ஒரு ஆடு மிக தொலைவிற்கு சென்று மேய்ந்து கொண்டிருந்தால் அந்த ஆட்டைத்தான் ஓனாய் வேட்டையாடும் அதுபோன்று தான் சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் விலகி சென்றால் அவனைத்தான் இபிலீசு வேட்டையாடுவான் ஆகவே நீங்கள் ஒற்றுமையோடு வாழுங்கள் என்று கண்மணியின் நாயகம் செல்ல அழிபசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் நீங்கள் வழிபட்டு நடங்கள் இறைவன் குரானிலே சொல்கிறான் அல்லாவுடைய அலிபசல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்கள் வலா நீங்கள் தர்கித்து கொள்ளாதீர்கள் நீங்கள் பிரிந்து போய்விடுவீர்கள் ஒத்ததக்கும் உங்களுடைய வல்லமை வலிமையெல்லாம் உங்களை விட்டும் சென்றுவிடும் ஆகவே தர்க்கங்கள் அதிகம் செய்யாமல் ஒற்றுமையோடு வாழுங்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் இறைவன் நமக்கு பாடம் தருகிறான் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு எல்லாமல்ல இறைவன் நல்லருள் புரிந்தல்வானாக ஆமீன் வலமதுல்லாஹி ரொம்பில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்க